முக்கிய செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக தேமுதிக உடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ் சரவணன், வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தியுடைய மறைவுக்கு பிறகு முதன்முறையாக தேமுதிக ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் 2 வாரத்திற்கு முன்பாக நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட 14 தொகுதிகள் வரை மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் எதிர்பார்ப்பதாக பொதுச் செயலாளர் பிரேமலா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். குறிப்பாக 4 தொகுதிகளே வரை தேமுதிகவுக்கு ஒதுக்கலாம், ஆனால் ராஜ்யசபா சீட் வழங்க முடியாது என 2 கட்சிகள், அதாவது தேமுதிக, அதிமுக, பாஜக என 2 கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தி வருகிறார்கள். இந்த 2 கட்சிகளுமே ராஜ்யசபா சீட் வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகிறது. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் ஒதுக்குவதில் அதிமுக, பாஜக என 2 கட்சிகளும் மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக ராஜ்யசபா பதவியை கேட்பது உரிமையாக கருதுவதாகவும் ஏற்கனவே கடந்த தேர்தல் சந்திப்பில் பிரேமலா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அதிமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் வரை ஒதுக்கலாம். ஏற்கனவே அவர்கள் குறிப்பப்பட்டியலில் கள்ளக்குறிச்சி, விருதுநகர், மதுரை என செல்வாக்கு மிக்க தேமுதிகவிற்கு மிகவும் செல்வாக்கு மிக்க தொகுதிகளை தேர்வு செய்து 2 கட்சிகளிடமும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் ராஜ்யசபா பதவியை எந்த கட்சிகளுமே 2 கட்சிகளுமே ஒதுக்க முன்வரவில்லை. 2 கட்சிகளுமே தேமுதிகவிற்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்க முடியாது என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது திமுக தரப்பில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தேமுதிக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராஜ்யசபா சீட்டு என்பது தேமுதிகவிற்கு உரிமையாக கருதுவதாக பிரேமலா தெரிவித்திருந்தார். 14 தொகுதிகள் வரை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் தேமுதிக அந்த 14 தொகுதிகளை போட்டியிட வேண்டும். ஆனால் அதற்கு அடுத்த செய்தியாளர் சந்திப்பில் 4 தொகுதிகள் வரை தேமுதிக நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ராஜ்யசபா சீட் என்பது ஒரு நிச்சயமாக கண்டிப்பாக எந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்தாலும் அந்த கட்சிகள் எங்களுக்கு 4 தொகுதி பிளஸ் ராஜ்யசபா சீட் வாங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். ஆனால் 2 கட்சிகளுமே ராஜ்யசபா சீட் வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினீஷ்.